ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இந்த வாட்டி 125 பற்றி பேசுகிறேன். தமிழ்நாடு கார்டினல் சிகே நாயுடு ட்ராஃபி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னிலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடைசியாக நடந்தது, பேண்டமிக்னால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது 123 டோர்னமெண்ட்டு, 2 வருஷம் போஸ்ட் பண்ணதுனால 125 எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க பிசிசிஐ. ஸோ இது 125 டோர்னமெண்ட்டு. தமிழ்நாடு குரூப்பில் வந்து மும்பை இருக்குது, ஆந்திர பிரதேஷ் இருக்குது, மணிப்பூர் இருக்குது. மொத்தம் 32 டீம், 8 டீமாக பிரித்து ஓன்லி 4 நாள். சேம் ரஞ்சி ட்ராஃபி ஃபார்மேட் தான். ரஞ்சி ட்ராஃபியில் தான் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்டுக்கு போக முடியல, வெளில வந்துட்டோம். ஐ ஹோப்ஸ் ஆன் தீஸ் யங் பாய்ஸ். ஸோ பாண்டிச்சேரியில் தான் எல்லா மேட்சஸும் நடக்குது, தமிழ்நாடு மேட்சஸ்ஸு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் நடந்து ஆந்திரப்பிரதேஷ் வச்சு தமிழ்நாடு என்னாச்சுன்னு பார்ப்போம். ஆந்திரப்பிரதேஷ் அவங்க தான் டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டாங்க. கேப்டன் யார் தெரியுமா? ஷேக் ராஷித். வெரி குட் பிளேயர் அவர். இப்போது ரீசெண்டாக அண்டர்-19 வேர்ல்ட் கப் ஸ்டார், கப்பு ஜெயிச்சுட்டு வந்தால யஷ் டூல், அதில் இருந்தவர். வெரி குட் பிளேயர், வி ஆல் நோ. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து வம்சிகிருஷ்ணன் வந்து அவர் டக் அவுட் பண்ணி விட்டார். ஜகநாத் சினிவாஸ் இன்றைக்கி ரொம்ப பிரமாதம் பண்ணுற, 5 விக்கெட் எடுத்துட்டார். ரைட் ஆம் ஃபாஸ்ட் போனர் அவரா, 23 ரன் கொடுத்து 5 விக்கெட். இந்த லிஸ்டியே ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராஃபியில் ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ரெட் பால் கிரிக்கெட்டில் சூப்பராக பவுலிங் பண்ணுறார் அவர். ஷேக் ராஜ் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார், அதுதான் முக்கியம் இங்கே. ஷேக் ராஜ் 1 ரனில் அவுட் ஆகிட்டார். வெரி கீ விக்கெட்டு, மெயின் விக்கெட் அவங்களுக்கு. அவர் மட்டும் ரொம்ப நேரம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ராகுல்ன்றவர் போல் பண்ணிட்டார், தேவ் ராகுல், அவர் தான் அவுட் பண்ணார். கேட்ச் பை ரஞ்சன் பால், அவர் தான் கேட்ச் பிடிச்சார். போலிங் பை ராகுல், ரைட். அப்புறம் வம்சகிருஷ்ணன் ஒருத்தர் 16. பட் அவங்க மெயின் ஸ்டே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆந்திரப்பிரதேசுக்கு வந்து யஷ் தருண்னு ஒருத்தர் விக்கெட் கீப்பர், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், வெரி நைஸ் பேட்ஸ்மேனு. அவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஸ்டேடியம் நின்றுட்டு இருந்தார். 104 அடித்தார் இவங்க, 164 ஆல் அவுட்டு. அதில் 104 இவர் மட்டுமே 140 பால் ஃபேஸ் பண்ணார். 9 for 4 6 அடித்தார். 5வது நம்பரில் வந்து 9th தான் அவுட் ஆனார். 7th விக்கெட் பார்ட்டி, ஒரு 43 ரன்ஸ் போட்டார் விஜய்ன்றவர் கூட, திருப்பூர்னா விஜய் கூட. இவ்வளோக்கு அந்த விஜய் 5 ரன் தான் எடுத்தார் 40 பால் ஃபேஸ் பண்ணி. அப்புறம் 8th விக்கெட்டும் ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப் போச்சு. 8th விக்கெட் for 48 ரன்ஸ் கார்த்திக்ன்றவர் கூட, அவர் 10 ரன் எடுத்தார் 30 பாலில். டெய்ல் கூட வச்சு ஸ்கோர் 164 வரைக்கும் கொண்டு வந்தார். லாஸ்ட் 3 விக்கெட்டு 4 ரனில் விழுந்துருச்சு, இல்லைன்னா 200 வரைக்கும் கூட போயிருக்கும் பிறகு. நல்லா போலிங் போட்டாங்க. அட்டாக் வந்து ஜெகநாத் சினிவாஸ் தான் சொன்னாலே 5 விக்கெட் எடுத்தாருன்னு. அப்புறம் தேவ் ராகுல், அவரும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர், அவர் 2 விக்கெட் எடுத்தார், 2 கேட்ச் வர பிடிச்சார். அப்புறம் மோகன் பிரசாத், அவர் ஒரு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பண்ணார், நம்ம ஆல்வேஸ் ஃபேவர் ஆஃப் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பண்ணார், அவர் 1 விக்கெட் எடுத்தார். அப்புறம் பிரதேஷ் ரஞ்சன் பால், அவர் 2 விக்கெட் எடுத்தார். அவர் ரஞ்சன் பால் வந்து டிஎன்பியெல்லாம் விளாட்றவர், லைக்கா கோவை கிங்ஸ் விளையாடிருக்காரு, நெல்லை ராயல் கிங்ஸும் விளையாடிருக்காரு. லோகேஷ்வர் சொன்ன தமிழ்நாடுக்கு கேப்டன், அவர் வந்து சுரேஷ் லோகேஷ்வர், அவர் இஸ் அ வெரி குட் பிளேயர். அவர் வந்து அண்டர்-19 இந்தியாவுக்கு விளையாண்டார். ஒரு வாட்டி இங்கிலாண்டுக்கு எதிராக மேட்ச்சை காப்பாற்றி விட்டார், 4-day மேட்சில் 92 not out செகண்ட் இன்னிங் டெய்ல் என்ற வச்சு 2017 நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வெரி குட் பர்ஃபார்ம். அவர் தான் கேப்டன், லீட் பண்ணுறாரு. தமிழ்நாடு கோச் வந்து ராம்குமார், தமிழ்நாடு ஃபார்மர் ஸ்பின்னர், அவர் தமிழ்நாடு விளையாண்டவர், வெரி குட் பிளேயர், ஐடென்டிஃபை பண்ணுவார். இதிலேருந்து நிறைய பிளேயர் ஃபியூச்சரில் ஐபிஎல்லையும் பார்ப்பீங்க, வரப்போகிற டிஎன்பிஎல்லையும் பார்ப்பீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சிகே கர்னல் சிகே நாயுடு ட்ராஃபி பற்றி பேசினா, கர்னல் சிகே நாயுடு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு இந்தியாவுக்கு கேப்டனாக இருந்தவர். அவ்வளோ பெருமைக்குரிய விஷயம், இந்தியா விளையாண்ட டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட்டு கேப்டன் இவர் தான். 1932 அவர் ஞாபகமாக தான் இந்த டைட்டில் ட்ராஃபிக்கு. ஃபென்டாஸ்டிக், சூப்பராக இது என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. வெரி குட் இனிஷியேட்டிவ் பை தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு அண்ட் பிசிசிஐ. இந்த டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கு, எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ சேஸுக்கு வருவாங்க, 164 ஆல் அவுட் ஆகிட்டாங்களா. தமிழ்நாடு என்ன வச்சுன்னு பார்ப்போம். ரைட், தமிழ்நாடு டே க்ளோஸ் அப்போ 84 for 2, இன்னும் 80 ரன் பேக்கில் இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி குட் ஸ்கோர். கேப்டன் இருக்காருங்க சுரேஷ் லோகேஷ்வர். ஓப்பனிங் வந்து அரவிந்த் வந்தார், அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். சச்சின் ஓப்பன் பண்ணார், சச்சின் அவரும் ஒரு லெஃப்டி, 39 ரனில் அவுட் ஆகிட்டார். 5 ஃபோர் அடித்தார். இந்த சச்சினை பற்றி, பி சச்சின் அவர், அவரை பற்றி சொல்லணும்னா 102 அடித்தார் கோவாக்கு எதிராக போன வருஷம். ஆமாம், அது ஒரு ட்ராஃபி, கூச் பீகார் ட்ராஃபின்னு டிசம்பரில் 100 அடித்தார். வெரி குட் பிளேயர், சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். பட் 39 ரன் ஓகே. பட் செகண்ட் விக்கெண்ட் பார்ட்னர்ஷிப் 55 ரன்ஸ், வைட்டல் பார்ட்னர்ஷிப் ஸ்டடி பண்ணி கேப்டன் லோகேஷ்வர் கூட நின்றுட்டு இருந்தார். சச்சின் அவுட்டானா லோகேஷ்வர் அண்ட் பிரதீஷ் ரஞ்சன் பால், அவங்க தான் இப்போ க்ரீஸில் இருக்காங்க. ரஞ்சன் பால் வந்து 11 of 12 பால்ஸ், லோகேஷ்வர் 22 of 64 பால்ஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக விளையாடிட்டுருக்காரு. ஏன்னா டே க்ளோஸு, நைட் வாட்ச்மேன் வருவாங்க, அப்புறம் அவுட்லாம் ஆக கூடாதுன்னா ஈ ஸ்டடி த இன்னிங்ஸ். நான் சொன்னாலையா, இவர் சுரேஷ் லோகேஷ்வர் இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன், வெரி குட் ப்ராஸ்பெக்ட். அவர் நிறையா திண்டுக்கல் ட்ராகன்கெலாம் விளையாடுறாரு இதில், தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கில். ஸோ இட்ஸ் அ வெரி குட் பிளேயர், வில் சி நாளைக்கு எப்படி கண்டினியூ பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரியாத விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், சேர்ந்து பயணிப்போம். என்கரேஜ் பண்ணுங்கள் எல்லா பாய்ஸையும், தமிழ் 125 விளாட்றாங்க. வெரி சூன் வில் சி தம் இன் ஐபிஎல் ஆல்சோ நெக்ஸ்ட் இயரோ, அதுக்கு அடுத்த வருஷமோ. ரைட், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.